भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेताः स्वस्ति नस्ताक्षो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। முண்டக உபநிஷத் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பகுதி பனிரெண்டாவது மந்திரம். பிரம்மை வேதம் அம்ருதம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்யாத் பிரம்ம தக்ஷிணதஹ ச உத்தரேண அதச்சோர்த்வம் ச ப்ரஸ்ருதம் ப்ரஹ்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். எல்லா இடத்துல அந்த பிரம்மனே இருக்கின்றது என்று சொல்லி இந்த பகுதியானது இந்த கடைசி மந்திரத்தில் நிறைவு பெறுகின்றது. எதிரில் உள்ள இவை அனைத்தும் அழியாத பிரம்மனே, அமிர்தம் சொல்லி சொன்னால் அழியாதது, நமக்கு பின்னும் அது தான் இருக்குது, எதிரில் அதில் தான் இருக்குது, தெற்கு அது தான் இருக்குது, மேற்கு அது தான் இருக்குன்றதுலேருந்து அர்த்தம் என்ன என்றால் எங்கும் அதுதான் இருக்கின்றது. இந்த கருத்தை இந்த மந்திரமானது சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றது. அடுத்து ஒரு சின்ன ஒரு விசாரம் பண்ணோம். ஜீவனையும் பிரம்மனையும் ஐக்கியம் செய்த உபனிஷத்தானது இந்த உலகத்தை ஐக்கியம் செய்யவில்லை, மித்யா என்று நிராகரித்தது சொல்லி பார்ப்போம். வெறும் நாமரூபமாக இருப்பது உண்மை இல்லை என்ற கோணத்தில் நிராகரித்தது. அடுத்து இறைவனுக்கு அந்த பிரம்மத்துக்கு அந்நியமாக இந்த உலகம் இல்லை என்ற கருத்தை நமக்கு வலியுறுத்தியது. ஆகவே மித்யா தன்மையான இந்த உலகம் பிரம்மஸ்வரூபமே, பிரம்மனை காட்டிலும் வேறாக எதுவுமே இல்லை. இதிலிருந்து நமக்கு அத்வைதம் சித்திக்கின்றது என்றும் பார்த்தோம். ஆக ஜெகத்தை நிஷேதம் செய்து ஜீவனை ஈஸ்வரனை ஐக்கியப்படுத்தி இந்த பகுதியை உபனிஷத் நிறைவு செய்தது. இதில் ஒரு சந்தேகம் வரலாம், அத்வைதத்தை தானே உபநிஷத் நேரடியாக உபதேசம் செய்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள். அப்படி இருக்கும்பொழுது மற்ற கருத்துக்கள் எல்லாம் மாறி மாறி எப்படி இதில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? இதே உபநிஷத் வாக்கியத்தை வைத்து எப்படி தவறாக பொருள் கொள்ள முடியும்? அதற்கு காரணம் பலரும் அதிகமாக இலக்கணத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தோம். கிராமர் நிறைய பயன்படுத்துகிறார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இலக்கண ரீதி. அதனால தான் சொல்லணும், ரொம்ப மொழி அறிவு உள்ளவர்கள் தத்துவ ஞானத்தை உபதேசிப்பதில் ரொம்ப சிரமப்படுவார்கள். தமிழ் வேதாந்த நூல்களை கூட வெறும் புலவர்கள் உபதேசம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர்களுக்கு மொழி தான் முக்கியம், தத்துவத்தில் தேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் தத்துவத்தில் தேர்ந்தவராக இருப்பவரும் புலவர்களாகவும் மொழி வல்லுநர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு நன்கு தெரிகின்றது. ஏன்னா நூல்களை பார்த்தா தாண்டவராய சுவாமிலாம் பார்த்தா தமிழில் வேதாந்த அத்வைத சித்தாந்தத்தை சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். மொழி அறிவும் இருந்திருக்கின்றது, தத்துவ ஞானமும் இருந்திருக்கின்றது. அதனால தான் வெறும் இலக்கணத்தை படித்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேதாந்த படிக்கணும்னு ரிஷிகேஷ்லாம் போவோம். அங்கே போய் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தேவை இருக்குது, மொழி அறிவு தேவை இருக்குது, படிக்க சென்று மொழி அதுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகிடும், அப்படியே போயிடுவாங்க. நல்ல ஒரு சம்ஸ்கிருத வித்வானாக வரலாம், பரவாயில்ல, ஏதோ சாஸ்திரம் படிக்க போய் மொழியை கற்றுக்கொண்டு வெளியே வந்து விடுவார். தத்துவ ஞானத்தை புரியறதுக்கு மொழி அறிவும் தேவை, ஒரு லெவலுக்கு மேலே அதுக்குள்ளே செல்ல வேண்டாம் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய உபதேசமாக இருக்குது. நகி நகி ரக்ஷதி டுக்குறோங் கரணே அப்படின்னு சொல்லி சொல்லி வயது இருந்து வாய்ப்பு இருந்துன்னா அது விஷயம் வேறு. ஆனாலும் கூட ஒரு லெவலுக்கு மேலே
ஒரு முமுக்ஷுக்கு போதும், மொழி அறிவு அளவுக்கு போதும். ஆகல அதிகமான கிராமர் இலக்கியத்தை கையாளுவதனால தவறு செய்கின்றார்கள். ஆக இலக்கணத்தை அதிகம் படித்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று இருக்குது, அவர் அவரோட பக்குவத்திற்கேற்ப அவரவர் கருத்துக்கு சேர்ந்தது அதுவே தாய்மணரும் சொல்கிறார். முதல் பாடல் அவர் அவருடைய சிந்தனை சக்தியின் அளவிற்கு பக்குவத்திற்கு ஏற்ப மன தூய்மையினுக்கு ஏற்ப அவர் அவர் ஒரு விதத்தில் சொல்லுகின்றார். வேதித்த சமயமும் ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது துறவாகியே சொல்கிறார் தாய்மணர். ஒரு சமயம் சொன்னது போல் இன்னொரு சமயம் சொல்கிறதில்லை. ஆகையே ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் இப்படி தவறாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் இங்கே அர்த்தம். மற்றவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த உலகம் பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது, பிரம்மத்தை உடையதாக இருக்கின்றது, பிரம்மம் இந்த உலகத்தை உடையதாக இருக்கின்றது, அப்படிலாம் அர்த்தம் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகிவிடுகின்றது, இருமை வந்துவிடும். அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த நீலோத்பலம் நீல நிறத்தை உடைய தாமரை, தாமரை நீல நிறத்தை உடையதாக இருக்கின்றது, அதுபோல் பிரம்மம் இந்த உலகத்தை உடையதாக இருக்கின்றது என்றெல்லாம் விளக்கங்களை சொல்வது நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெகத், இந்த பிரம்மம் ஜெகத்துடன் கூடியதாக இருக்கின்றது. ஆகினா இலக்கணப்படி பார்த்தா எப்படி வேண்டுமானாலும் அர்த்தப்படுத்தலாம். முதல்ல சொன்னதுபடி அர்த்தம் பண்ணலாம், பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது என்றும், இரண்டாவது நம்ம சொன்னோம் இல்லையா, பிரம்மம் இந்த உலகத்தை உடையதாக இருக்கின்றது என்றால் அங்கத்தை போல வேறுபட்டு இருக்கின்றது என்றும் சொல்லலாம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயமும் இருக்கின்றது, அறிவு என்று வரும் பொழுது ஒன்றைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப வேண்டியவர், ஆகினால் அவர் சொல்கிறதுக்காக அந்த கருத்தை எடுத்துக்கொள்கின்றேன் என்றால் அப்படின்னா அன்பை முறிக்கக்கூடாது இல்லையா, காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னா. அறிவு அன்பை காம்ப்ரமைஸ் செய்யவே செய்யாது. அன்பு வேறு, அதுக்காக அவர் கருத்தை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அவசியமும் இல்லை. அகல தத்துவ விசாரத்துக்கு வரும்பொழுது ஆதிசங்கரரை பொறுத்த வரைக்கும் நிர்தாட்சண்யமாக சில கருத்துக்களை நீக்கி விடுவார், இதுதான் என்று, அதுதான் சரியாக வரும். ஆக அறிவு என்று வந்தால் ஏதோ ஒன்றைத்தான் எடுத்துக்கொள்வோம். ஆக இரண்டாவது கருத்துப்படி எடுத்தால் என்னாகன்னா, ஜெகத்துடன் கூடியவராக பிரம்மன் சேர்ந்துள்ளார், ஜெகத்தை ஒரு அவர் அங்கமாக வைத்துள்ளார், தாமரை நீளம் என்ற தர்மத்தோடு கூடியுள்ளது என்பதைப் போல இந்த அர்த்தத்தை எடுத்து சென்று விடுவார்கள். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா இந்த பிரம்மத்திடத்தில் நாம் செல்லும் பொழுது, செல்வதென்று அதை புரிந்து கொள்ளும் பொழுது, அங்கே இதே பிரச்சனைக்குரிய சம்சாரத்தை துயரத்தை கொடுக்கக்கூடிய ஜெகத் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அப்புறம் அங்கே போய் என்ன பிரயோஜனம். ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவர் இடத்துல நமக்கு ப்ராப்ளத்தை எப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பர்சன் அவர் கூடவே சேர்ந்து அவரோட இருக்கார்னு வச்சுங்களேன், நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? இங்கேயும் அவர் தான் ப்ராப்ளம், அங்கே போனால் அவர் தான் சொல்லி சொன்ன, நம்ம எதுக்கு அவர் இடத்துல போகணும்? அதுபோல் இங்கேயும் இந்த உலகம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இறைவன் எடுத்து அதுவும் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கு, உலகம் இருந்துக்கிட்டு இருக்கு சொல்லி சொன்னால் அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த உலகமாகவும் அவர் தான் இருக்கின்றார், ஆகவே இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லாதது மித்யா என்று அதை நீக்கி நிஷேதம் செய்து நமக்கு அத்வைதத்தை சித்திக்க செய்கின்றது சாஸ்திரங்கள். இதெல்லாம் முக்கியமான கருத்துக்கள். இதெல்லாம் நம்மளால் ஒரு சாதாரண கருத்து போல பார்த்தால் இதெல்லாம் பெரிய தீர்வை தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆக இந்த பிரம்மத்திடம் போனாலும் சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஜெகத் இருக்கும் வரை மோட்சம் என்ற ஒன்று கிடையாது. அது மட்டுமில்லை, எனது கையானது என்னுடைய அங்கம் எனும்பொழுது கையை வெட்டினால் எனக்கு துயரம் வருகின்றது, உறுப்புகளை வெட்டினால் துயரம் வருகின்றது, அங்கத்தினுடைய மாற்றம் அங்கியை பாதிக்கின்றது. இந்த ஜெகத்தானது பிரம்மத்தின் அங்கமாக உடலாக எடுத்துக்கொண்டால் ஜெகத்தினால் வரக்கூடிய சம்சாரம் பிரம்மத்திற்கு சென்றுவிடும், அப்புறம் பிரம்மம் என்ன, துக்கமற்றதாக அது இருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைவது மோட்சமும் இல்லை. ஆகவே நாம் சொன்னபடி இங்கு களிமண்ணைத்தான் பானை என்று சொல்வதன் மூலமாக பானை என்பதை நீக்க இங்கு களிமண்ணை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். பிரம்மன் தான் ஜெகத் என்று சொல்லும் பொழுது ஜெகத்தை உடைய பிரம்மன் என்று பொருள் இல்லை. ஆமாம், இந்த ஜெகத்தை பாதி செய்து நீக்கி அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது என்பதை புரிய வைத்து, பிறகு அனைத்துமாக இருப்பது அது ஒன்றே என்று நமக்கு தெளிய வைத்து, நம்முடைய சம்சாரத்தை எல்லாம் நீக்கி நமக்கு மோட்சத்தை தருவது அத்வைதத்தை சித்திக்க செய்கின்றது.
ஆகவே சிலதெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல சிலதெல்லாம் சரி பண்ணி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அறிவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த கவனமாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த என்ன சொல்லணும்னா பிசிறில்லாத பாடினாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுபோல் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு பிசிறில்லாத புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த பகுதியானது நிறைவு பெறுகின்றது. இனி இந்த பகுதியுடைய சாரத்தை பார்க்கலாம். சம்மரி, இந்த இரண்டாவது முண்டகம் இரண்டாவது கண்டத்தில் உள்ள எல்லா மந்திரங்களும் முக்கியமான மந்திரங்கள் தான். நிறைய மகா வாக்கியங்கள் வருகின்ற பகுதி என்று பார்த்தோம். ஒன்று இரண்டு இந்த இரண்டு மந்திரங்கள் ஆவி சந்நிகிதம் குகாச்சரம் நாம என்று துவங்கியது முதல் மந்திரம். இரண்டாவது மந்திரம் எது அர்ச்சிமத்து என்று துவங்கியது. இந்த இரண்டு மந்திரங்களிலும் ஜீவஸ்வரூபத்தை, ஜீவஸ்வரூபம்னா யாரையும் இல்லை, நம்முடைய தன்மையை எடுத்து சொல்லி பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியமும் அது செய்தது. இந்த ஜீவனை விசாரணை செய்து அதுவே அந்த ஜீவனே ததேவ பிரம்மம் தத்வரேண்யம், அதுவே நம்மால் தேடப்பட வேண்டும். தத் விஜானாத், அதுதான் நம்மால் அறியப்பட வேண்டும். தது அக்ஷரம், அது அழியாத மெய்ப்பொருள். இந்த வார்த்தையெல்லாம் அங்கே மந்திரத்தில் உபயோகப்படுத்தியது. இந்த இரண்டு மந்திரங்களுடைய முடிவில் திடீரென்று அந்த பிரம்மத்தை அடிக்க வேண்டும் என்ற வார்த்தையும் அதில் வந்தது. அந்த கருத்தை மூன்று நான்கு மந்திரங்களில் தனுர் கற்பனை வில்லையும் அம்பையும் உதாரணமாக வைத்து அந்த கருத்துக்களை புரிய வைக்க உபனிஷத் முயற்சி செய்தது. வில்லில் அம்பை வைத்து எய்வதை உதாரணமாக சொன்னது. இதன் மூலமாக சில சாதனங்களையும் சொல்லியது என்றும் பார்த்தோம். வில்லானது உபனிஷத் அல்லது சாஸ்திரம் அல்லது குரு. அந்த உபனிஷத் என்ற வில்லில் அம்பாக இருப்பது எது? ஜீவன். அந்த அம்பு நேராக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். ஏன்? இலக்கை நோக்கி சரியாக செல்வதற்கு. ஜீவாத்மாவுடைய புத்தி மனம் இவைகள் நேராக இருக்க வேண்டும். அம்பு நேராக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சித்த சுத்தியை நாம் பார்த்தோம். சித்த ஏகாகிரதா, சித்த சுத்தி, சாரி, சித்த சுத்தி என்பது மன தூய்மை. அடுத்து அம்பு கூர்மையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நேராக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். அந்த கூர்மையாக இருப்பதை சித்த ஏகாகிரதா, மன ஒருமுகப்பாட்டுக்கு உதாரணமாக சொன்னோம். அடுத்து சாஸ்திரத்தில் நமக்கு பிரமாண புத்தி நன்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வில்லில் அம்பு நன்கு பொருத்தி இருக்க வேண்டும் சொல்லி பார்ப்போம். அம்பு நன்கு பொருந்தி இருக்க வேண்டும். அது நம்முடைய மனதில் சாஸ்திரத்தின் மீது ஸ்ரத்தை இருக்க வேண்டும், அல்லது நம்மை சாஸ்திரம் குருவிடத்தில் முழுமையாக ஒப்படைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற கருத்து சாஸ்திர கருத்து, அது அவ்வளவும் நூற்றுக்கு நூறு உண்மை என்ற ஸ்ரத்தை இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு எப்படி தாயிடத்தில் முழு ஸ்ரத்தை இருக்குமோ அதுபோல. அடுத்து இலக்கு, சென்று அடைகின்ற இலக்கு, நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் இதுதான். என்ன? மோட்சம். அதுவே ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும் சொன்னார். ஒரு பத்து லட்சியத்தில் ஒன்று அப்படி இல்லை, அதுதான் முதலும் முடிவுமான லட்சியமாக இருக்க வேண்டும். என்ன? மோட்சம். ஒரே லட்சியம் சபரிமலை. இந்த சபரிமலைக்கு போகிறோம் சாமி தரிசனத்துக்காக, அவங்க இதுலாம் நிறைய வரிகள்லாம் வரும். ஒரே லட்சியம் சபரிமலை அப்படின்னு. அதுபோல் இங்கே நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரே லட்சியம் மோட்சம். அதைத்தான் முமுக்ஷுத்வம் என்று சொல்லுகின்றோம். பல லட்சியங்களில் ஒன்று மோட்சம் இல்லை, அடைய வேண்டிய ஒன்றே ஒன்று மோட்சமே. மீதி எல்லாம் அந்த மோட்சத்திற்காக துணை புரிகின்ற சாதனங்களே. இல்லை இல்லை, நான் போகத்தையும் மோட்சத்தையும் சேர்த்தே அடைகின்றேனே என்றால் அப்படியெல்லாம் முடியாது. இரண்டும் வேறு வேறு திசைகளுக்கு செல்லி சென்று அடைய வேண்டியது, அல்லது இரண்டும் வேறு வேறு பலன்களை பயனை கொடுக்கக்கூடியது. வேறு வேறு பாதை, வேறு வேறு பலன்கள். மேலும் போகமானது மோட்ச சாதனத்துக்கு தடையும் கூட. ஆகவே இங்கு வைராக்கியம் வேண்டும். அந்த வைராக்கியத்துக்கு உதாரணமாக என்ன சொன்னது? அம்பு வேகமாக சென்று இலக்கை அடைய வேண்டும் என்றால் இலக்கை தாக்குவதற்கு
வில்லானது நேராகவும் இருக்கணும், அதில் நன்கு அந்த கயிறு இருக்க நன்கு இழுத்து விடப்பட வேண்டும் சொல்லி சொன்னான். ஆமாம், அந்த நாணை நன்கு இழுத்து விட்டால்தான் அம்பானது இலக்கை சரியாக சென்று அடையும், இழுத்து விடப்பட வேண்டும். அதுபோல் மனமானது பிரம்மத்தை அறிய புரிய தெளிந்து கொள்வதற்கு மனம் புற விஷயங்களிலிருந்து உள்முகமாக திருப்பப்பட வேண்டும். அதற்கு சாதனம் வைராக்கியம். வைராக்கியம் இருந்ததுன்னா வேறு எந்த விஷயத்திலும் மனது செல்லாது, அனைத்து விஷயங்களிலிருந்து விலகி சாஸ்திரம் சாஸ்திரம் தருகின்ற அறிவில் மட்டுமே நிற்கும். அதற்கு வைராக்கியம் என்ற சாதனம் துணை புரியும். ஆக இங்கு இந்த உதாரணம் மூலமாக ஐந்து சாதனங்களை பொதுவாக நாம் பார்த்தோம். என்னென்ன? மன தூய்மை, சித்த சுத்தி. இரண்டாவது மன ஒருமுகப்பாடு, சித்த ஏகாகிரதா. மூன்றாவது ஷத்தை, சாஸ்திரத்தில் பிரமாண புத்தி. நான்கு முமுட்சுத்துவம், லட்சியத்தில் உறுதி. ஐந்து வைராக்கியம். ஐந்து சாதனம், மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு, ஷத்தை, லட்சியத்தில் உறுதி, முமுட்சுத்துவம், ஐந்து இப்பொழுது பார்த்த வைராக்கியம். தனுர் கிரகித் வௌ பனிஷதம் மகாஸ்திரம் சரம். இந்த மந்திரத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்து முடித்த கருத்துக்கள். அடுத்து ஐந்தாவது மந்திரம், அந்த மந்திரத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தையும் சொல்லி ஞான நிஷ்டைக்காக ஒரு பத்தியம் சாதனம் சொல்லப்பட்டது. நமக்கு நல்ல ஞாபகம் வரும். என்ன வார்த்தை? அந்யாவாச்ச விமுஞ்சத. இந்த தத்துவ ஞானத்தில் நிலை பெற வேண்டுமென்றால் அனாத்மா சம்பந்தமான பேச்சுக்களை அறவே விட்டு விட வேண்டும். அதுதான் பத்தியமாக சொன்னது. அந்யக, அந்நியகென்றால் ஆத்மாவிற்கு முரண்பாடான தேவையற்ற வார்த்தைகளை பேச்சுக்களை நாம் விட்டு விட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வரும்பொழுது ரொம்ப நல்ல இன்டென்ஷனோடு வரும் தத்துவத்துக்குள்ளே படிப்பதற்கு, வேதாந்தம் படிப்பதற்கு, ஆசிரமங்களுக்கெல்லாம், இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே அதுக்கு தான் வர்றோம். அந்த ஒருபாடு அதிலேயே நமக்கு கவனம் இருந்து நமக்கு நல்ல ஒரு குருவானவர் கிடைத்து வேறு பக்கம் திசை திருப்ப விடாமல் அவர் நம்மை கொண்டு செலுத்த வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆகும் தெரியுங்களா, வேறு விஷயங்கள் எல்லாம் நம்ம டைவெர்ட் ஆகிடும். அங்கே இருக்க விவகாரங்கள் விஷயங்கள் அதுக்குள்ளே சென்று அது நமக்கு தேவையே இல்லையே. அதை நம்ம வீட்டிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாமே இல்லையா. வீட்டில் இருக்கும்பொழுது அங்கேயாவது ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர், ஆசிரமங்கள் பொது ஸ்தாபனத்தில் வந்தால் நிறைய பேர், அந்த ரெண்டு மூணு மனசு கூட நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா ஆசிரமத்தில் இருக்க அத்தனை மனதோட டிரான்சாக்ஷன் பண்ணணுமே. அதில் கவனமாக இருந்தோம்னா நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா எல்லாரோட சேர்ந்து அதை விட இன்னும் வேறு மாதிரி ஆகிடும். நமக்கு தேவையில்லை, அனாவசியம். அது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விவகாரங்கள், நிறைய ஆட்கள், நிறைய பேர் புது புது அன்பர்கள் வருவாங்க. அதெல்லாம் நம்முடைய கவனம் டைவெர்ட் ஆச்சு சொல்லி சொன்னால் எதுக்கு வந்தோமோ, எதை சிந்திக்கணுமோ, என்ன விஷயமோ அதை விடுத்து மற்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம், பண்ணிக்கிட்டு இருப்போம். ரொம்ப மொக்க ஜாகிரதையாக இருக்கு. எது வரையிலன்னா ஆமாம் இருப்பாங்க, சச்சங்கன்னு தான் வருவோம். கடைசியில் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக நாம் ஒரு அளவு நம்மை நாம் ஒரு வரையறுத்து கொள்ளலைன்னா அந்த சச்சங்கமும் அதிகமாக பேசினா துர்ச்சங்கம் ஆகிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கும், ஜாகிரதையாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எல்லாம் சத்சங்கம் தான், நல்ல விஷயங்கள் தான். அதில் நாம் ஒரு வரையறை வச்சுக்கணும், நம்ம ஒரு வரையறை வச்சுக்கிட்டு பழகணும். வார்த்தைக்காக சொன்ன என்ன, நிறைய பேர் அப்படி ஆகி விடுகின்றார்கள். நம்ம இடத்துல அப்படி இல்லை, இருந்தால் கூட இது ஒரு எச்சரிக்கை, சாவதான் கவனமாக இருக்கணும். ஆக அந்நேக ஆத்மாவிற்கு முரண்பாடான பேச்சுக்களை நாம் விட்டுவிட வேண்டும். படிக்கும்பொழுது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று படித்து விட்டு பிற்பாடு அவன் அப்படி, இவன் இப்படி, அது அப்படி, இது இப்படி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இது சொல்கிறது நல்ல முமுட்சுவுக்கு சாஸ்திரம் கொடுக்குன்ற அட்வைஸ். ஆமாம், அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். அதிலெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு நாம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் படித்த அறிவுக்கும் சிந்தனைக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் வந்துடும், சம்பந்தம் இருக்காது. ஆக அந்யா வாச்சக, துவைதத்தை திடப்படுத்துகின்ற வார்த்தைகளை நீ விட்டு விட வேண்டும். பேசவே கூடாதுன்னு சொல்லி சொல்லலை, தேவையானதை பேசு, அளவாக பேசு, அவசியமானதை பேசு. அவ்வளோ. ஆக 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் துவைதத்தை திடப்படுத்துகிற விஷயங்களே நினச்சி பேசி பழகி வந்தால்
எங்கே நம்மோட மைண்டு அதில் நிலை பெறும். இப்போது ஒரு மரம் வளரணும்னு சொல்லிச்சோம், வளர்ற வரைக்குமாவது அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இருக்குது. வளர்ந்த பிற்பாடு அது அது அடியில் யானை கூட கட்டி வைக்கலாம், அது விஷயம் வேறு. வளர்ற வரைக்கும் நம்ம வளர்ந்து பக்குவப்பட்டு திடப்படுத்துகிற வரையிலும் இந்த விவகாரங்கள் ஜாகிரதையாக இருந்துக்கொள். சாவதான் ஜாகிரதா. அதான் சொல்கிறேன், ஒரு மணி நேரம் அத்வைத எண்ணத்தில் சிந்தை பண்ணி நிலைச்சிருக்கணும்னா, அத்வைத ஞானத்தில் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆத்மாவை சார்ந்து இருக்க வேண்டும். பொதுவாக தியான யோகத்தில் சொல்லுவோம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணணும்னா வாழ்க்கையினுடைய 23 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுதான் அந்த அரை மணி நேரத்தை ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம், பாருங்கள், ஒரு நாள் முழுக்க நிறைய ஒரு மாதிரி விவகாரம் பண்ணி அப்படி இப்படி இருந்து தியானத்தில் உட்காந்து பாருங்கள், கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி பாருங்க, மற்ற விஷயம் தேவையான விஷயங்கள் மட்டும் செய்துட்டு தியானத்தில் உட்காந்து பாருங்கள், அந்த அரை மணி நேரம் ரிஃப்ளெக்ஷன் நம்முடைய மீதி நேர வாழ்க்கையினுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அதுதான் உண்மை, சத்தியம். தியானத்துக்காக சொல்லிக் கொடுக்கும்போது குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக இங்கே நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்ய வேண்டும், அதற்கு என்ன வேண்டும், தேவையற்ற பேச்சுக்களை விட வேண்டும், அதுதான் சொல்கிறோம். இல்லையேல் நிதித்தியாசனத்தில் தேவையற்ற பேச்சுக்களை மனதில் சிந்தனை செய்து கொண்டு மனதில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது வரும். அதற்காக பேசாமலே இருங்கன்னு சொல்லி சொல்லலை. கீத தியான ஸ்லோகத்தில் மூக்கம் கரோதி வாச்சாலம் அப்படி சொல்லி சொல்லிடும். யாருடைய கிருப்பையால், ஈஸ்வர கிருப்பையால் உண்மையை என்னால் பேச முடிகின்றது, பேச வைக்கின்றது என்று அர்த்தம். ஆனால் வேதாந்தத்தில் இந்த பிரார்த்தனையை மாற்றி போடணும், ஊமையை. ஆமாம், ஊமையை பேச வைக்கின்றதோ மூக்கம் கரோத்தி வாச்சாலம். இங்கே என்ன சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார், வாச்சாலம் மூக்கம் கரோத்தி, அப்படி மாற்றிக்கணுமா, பேசிக்கொண்டே இருக்கும் என்னை ஊமையாக்கி விடா. நல்லாயிருக்கு, பேசிக்கொண்டே இருக்கின்ற என்ன ஊமையாக்கி விடு. சில பேர் சொல்லுவாங்க, எப்போதான் இது பேசாத இருக்குமோ தெரியல, தொண 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 பேசிக்கிட்டு இருக்கு. இந்த வயது ஆக ஆக என்ன ஆகும் தெரியுங்களா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எல்லா இந்திரியங்களும் நாக்கில் வந்து உட்காந்துடும், காது கொஞ்சம் அவ்வளோதான், கண்ணும் கூட அப்படி இல்லையா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகும், எல்லா புலன்களும் நாக்கில் வந்து உட்காந்துடும். நாக்கு ரெண்டு வேளை பண்ணுது, ஒன்று சுவையை தேடும், பேச்சை தேடும். பேச்சு துணைக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிச்சு, அல்லது பேசிக்கிட்டே இருப்போம், யாராவது கிடைக்க மாட்டாங்களா சொல்லிச்சு இல்லையா. ஆகினால ஜாகிரதையாக இரு, சின்ன வயதில் பேசி பழகணும். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்க. வயதான பிற்பாடு பேசாதிருந்து பழகணும். இவர் எப்போ பேசுவார் என்ற வார்த்தை கேட்கலாம், அந்த அளவுக்கு நம்முடைய பேச்சை குறைத்து கொண்டால் எல்லாரும் நம்மளை விரும்புவார். பேச்சு குறைவது அறிவினுடைய ஆழத்தினுடைய அடையாளம். அறிவு சென்று நம்முடைய மனதில் நன்கு தங்கி இருக்கின்றது என்பதுடைய அடையாளம் அதுதான். மோனம் தரும் ஞானம் ஊட்டி என குவட்ட ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரமே. தாய்மனர் பகவானத்தை பிரார்த்தனையாக செய்கின்றார், மோனம் தரும் ஞானம் ஊட்டி. அறிவு நன்கு சென்று மனதில் செறிந்திருந்தால், தங்கியிருந்தால் அவனுடைய விளைவு என்ன, மோனம் சொல்கிறார். மோனமே ஞான வரம்னு சொல்கிறார், ஞானத்தினுடைய அடையாளம் மௌனம் சொல்லி. அதனால தான் இறைவனே பெரிய மௌனத்தின் வைப்பு சொல்லி சொன்னார். இதெல்லாம் ரொம்ப அழக, அதாவது வார்த்தைகள் நல்லா இருக்குது, இதில் உண்மை நிறைய உண்மை இருக்குது. ஆக வாச்சால மூக்கம் கரோத்தி, பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய என்னை ஊமையாக்கிவிடு. ஏனென்றால் நான் நிறைய பேசிட்டேன்பா, ஏற்கனவே பேசிட்டேன், வாழ்க்கை முழுக்க நிறைய பேசிட்டேன்னே, இனி பேசுறதுக்கு இனி என்ன இருக்கு, நிறைய பேசிட்டேன். சிந்து பார்த்தீங்கன்னா கன்னித்தீவு போய் அடைய போகிறதே இல்லை நிச்சயமாக, அது எழுதின ஆசிரியர் யாரும் தெரியாது இல்லையா, அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஆண்டி பண்டாரா அங்கே இன்னும் பாடிக்கிட்டே தான் இருக்க, பாடிக்கிட்டே தான் இருக்க போகிறார். அவ்வளோ வருஷமாக தேதி மாறிச்ச தவிர சம்பவம் மாறல, விஷயம் மாறல, வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறது இந்த உலகத்தில். அது புரியணும் இல்லை, போதுமே. ஆக நான் ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், பேசிக்கொண்டு இருக்கின்றேன். அதனால் தான் பேசாத மௌனம் பிறந்ததுவே. தூசா மணியும் துகிலும் புனைவா ஈசா நேசா உனதருளால் ஆஷா நிகழம் துகளாகிய பின் பேசாத அனுபூதி பிறந்ததுவே. பேசாது தேவை என்ன பேசுவோம் இல்லையா,
அடுத்து ஆறாவது மந்திரத்தில் நிதித்தியாசன பரம், அந்த பிரம்மத்தை ஆத்ம தத்துவத்தை நம்முடைய மனதிற்குள்ளேயே அறிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஓமிதி தியாயத, ஓங்காரத்தின் துணை கொண்டு தியானம் செய் என்றும் அங்கு சொன்னது. பிற்பாடு குரு என்ன செய்தார், அங்கு உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் தேவையான அறிவுரையெல்லாம் வழங்கியாகிவிட்டது, அந்த பாதையில் சென்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி ஆசீர்வாதமும் செய்தார். சொஸ்திவ பாராய தமச பரஸ்தா, அதுதான் சொல்கிற ஆன்மீக பாதையில் செல்ல பொறுப்பு கடமைகள் ஆரம்பத்தில் தடையாக இருக்கும், பொறுப்பு கடமைகள் தடையாக இருக்கும். கடைசி தடை யார் தெரியுங்களா, நம்முடைய மனதே, நம்முடைய மனதில் உள்ள ராகத்வேஷங்கள் தான் தடையாக இருக்கும், வேறு யாரும் தடை பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நம்மளை ஒரு லெவலில் விட்டுடுவாங்க, சரி அப்பா எப்படியே இருந்துட்டு. கடைசி தடை நம்மிடத்திலிருந்தே வரக்கூடிய தடை நம்முடைய மனதில், அந்த தடைகள் கூடாது என்று நீங்கட்டும் என்று குரு ஆசிகளை அளித்தார். இல்லை இன்னொன்று பார்க்கணும், ஸ்ரவண மன்னனுக்கு குரு நிறைய உதவி பண்ணுவார், அவர் உதவி தேவை. நிதித்தியாசனத்துக்கு அவர் தான் பண்ணணும், யார் அந்த சாதகன் தான், மாணவன் தான், சிஷ்யன் தான் பண்ணணும், குரு ஆசீர்வாதம் தான் பண்ணுவார். அந்த தடைகள்லாம் இல்லாமல் இருக்கிறது நான் மனசார ஆசீர்வாதம் பண்ணுறப்போ அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா தவத்தோடு கூடிய அவருடைய வார்த்தைகள், அவருடைய மனதில் நாம் இருந்து பெறக்கூடிய அந்த அருள் ஆசைகள் இருக்கு, பெரிய பலம் உள்ளது தான். ஆனால் அதிக முயற்சி இங்கே சிஷியனுடையது தான், அதுதான் சொன்னார். அடுத்து ஏழு எட்டு மந்திரங்கள் இரண்டும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கூறியது. இந்த பகுதி முழுவதுமே ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பரமாகத்தான் வந்துள்ளது. ஏழாவது மந்திரத்தில் சர்வஜக சர்வவிது, அந்த ஈஸ்வரன் காரியத்தையும் காரணத்தையும் அறிந்தவர், சர்வஜன். சரி, அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எங்குள்ளார் நம்ம பார்த்தோம், சர்வஜன்னா என்ன அர்த்தம், சர்வவித்து என்றால் என்ன அர்த்தம், ஈஸ்வரன் அப்படி இருக்கார், ஜீவன் எப்படி இருப்பான்றதெல்லாம் அங்கே பார்த்தோம். அந்த வகுப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மந்திரத்தில். ஆக அந்த ஈஸ்வரன் எங்குள்ளார், திவ்யே பிரம்மபுரே, நம்முடைய மனதில் தான் நிலை பெற்றுள்ளார், வசித்து கொண்டுள்ளார் சொல்லிப்பார். வியோமன் ஆத்மா பிரதிஷ்டிதாக இருந்து கொண்டுள்ளார், நிலை பெற்றுள்ளார் சொல்லி பார்த்தோம். ஏழாவது மந்திரத்தில் பார்த்தோம். எட்டாவது மந்திரத்தில் மனோமயக பிராண சரீர நேதா, ஆனந்தம் அமிர்தம் சொரூபமான பிரம்மத்தை தீரர்கள் நன்கு அதை பார்க்கின்றார்கள். தீரர்கள் சொல்லி சொன்னால் விவேக வைராக்கியமுடைய ஞானத்தில் நிலை பெற்ற அந்த தீரர்களே, பஷ்யதிஷ பஷ்யதி, அவர்களே பார்க்கின்றார்கள் அறிகின்றார்கள் தீரர்கள். அடுத்து ஒன்பதாவது மந்திரம் ஞான பலனை சொன்னது. ஹிருதய கிரந்தி, கிரந்தி என்றால் முடிச்சுக்கள், நம்முடைய மனதில் உள்ள அத்தனை விதமான முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படுகின்றது. பித்தியதே ஹிருதய கிரந்திஹி சொல்லி வந்தது, அவிழ்க்கப்படுகின்றது. அதில் ஒரு முடிச்சு ஆசை சொல்லி பார்த்தோம், இரண்டாவது முடிச்சு அறியாமை, அஞ்ஞானம் அன்று அறியாமை மட்டும் காமம், ஆசை மற்றும் அறியாமை சொல்லி பார்த்தோம். இரண்டும் முடிச்சு, அந்த இரண்டும் நம்மை கட்டி வைத்துள்ளது, எதனுடன், இந்த உலகத்துடன் சொல்லி பார்த்தோம். நம் ஆசைகள் தான் நம்மை கட்டி வைத்துள்ளது. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் சொல்லி சொன்னார். பற்றுக பற்றை விடற்கு சொல்லி சொன்னார். அது ஞானிக்கு என்ன, ஆசையே இல்லை, ஆகவே பந்தப்படவும் இல்லை கட்டவும் இல்லை. அதாவது ஒரு ரெண்டு கதை சொன்னோம் நம்ம, இங்கே சொன்னோமா இங்கே சொன்ன தெரியல. ஒரு குருவானோ சிஷியனோட காட்டு வழியே நடந்து போயிட்டே இருந்தார். சிஷியன் கொஞ்சம் முன்னே போயிட்டான், சரி போயிட்டு இருப்பா வரேன்னு சொன்னார். கொஞ்சம் நேரத்தை ஓர்னு ஒரு சத்தம் கேடுது, என்னை விட்டுடு என்னை விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி ஒரே சத்தம். சிஷியன் பார்த்தா என்ன ஆச்சு தெரியல, குரு எதுனா விலங்கு எதுனா வந்து பிடிச்சிடுச்சா என்ன என்று சொல்லி ஓடி வந்தான். பார்த்தா குருவான ஒரு பெரிய மரம், அதை கட்டி பிடிச்சிட்டு விட்டுடு விட்டுடு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஓடி வந்த சிஷ்யன், என்ன வரும்போது நல்லா தானே இருந்தார், என்ன ஆயிடுச்சு இவர், மரம் கழட்டு போச்சா என்ன தெரியலையே. அது அருகில் வந்து கேட்டேன், என்ன சுவாமி நீங்கள் தானே மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி சொல்கிறீங்களே, ஓஹோ நான் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேண்ணா. சரிப்பா, அதாவது என்ன தெரியுதுன்னா, நிறைய விஷயத்தை நாம தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அது நம்மளை பிடிக்கலை, நாம தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
அதுதான் சத்தியம். நம்ம சொல்லுவோம், அந்த முள் வந்து குத்திடுச்சு, முள் குத்திடுச்சு, அதுவாக குத்துச்சு, நாம் போய் குத்திக்கிட்டோம் இல்லையா. அதுபோல் நாம் தான் விடாமல் இருக்கோம், அது நம்ம விட்டு தான் இருக்கு. சில பேருக்கு ஒரு உதாரணம், ஜெயிலில் போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடுது. காரணம் என்ன? வெளியில் செய்ய வேண்டிய ஆசை, வெளியில் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு, ஆசைகள் அதிகமாக இருக்கு. ஞானியினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவர் சுபாவமாக இயல்பாகவே அமைதியாக இருக்கு. ஏனென்றால் அவனுக்கு வெளியில் ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை, ஒரு காரியமும் இல்லை. அவர் தான் வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர், விஐபி, ஒரு காரியமும் இல்லை. இந்த பைரவர் பற்றி சொல்லுவாங்க, பைரவருக்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை. ஆமாம், அதுபோல் ஞானிக்கு ஒரு வேலையும் இல்லை, அவர் ஃப்ரீயாக இருக்கார், செயல் ஒன்றும் இல்லை. ஆக உலகம் நம்மை கட்டவில்லை, ஆசைதான் நம்மை கட்டி போட்டுள்ளது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப நாளைக்கு முன்னே 65 66 என்னவோ நினைக்கிறோம், அந்த நேரத்தில் வடநாட்டில் பசுவதை தடை சட்டம் வேணும்னு சாதுக்கள்லாம் டெல்லியில் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. தேசம் முழுக்க இருக்க ஆயிரக்கணக்கான சாதுக்கள், அரசு என்ன பண்ணுச்சுன்னா அவங்களை எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடும். அது அப்போ பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்காக பத்திரிகையாளர்லாம் போனாங்க. அங்கே பார்த்து அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஒருத்தர் முகத்தில் ஒரு வருத்தமும் இல்லை. எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கலாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க? அதுவா இங்கே சப்ஜியுமே மில்தாகை, ஆமாம், சாவல்மே மில்தாகை, சாதமும் கிடைக்குது அரிசியும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, டைமே மில்தாகை, டைமும் கிடைக்குது. இல்லை, ரெண்டுத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கணும், எல்லாம் கிடைக்கிறதுனால அமைதியாக உட்காந்து ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், எல்லாம் சத்சங்கம் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறது, எங்கே கிடைக்கும் வெளியில் என்னங்களாம். பிக்ஷைக்கு போக வேண்டாம். அது அந்த காலத்திலலாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க, ரிஷிகேஷ் அந்த இடத்துலலாம் சாதுக்கள் வாழ்க்கை ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கு. அந்த சப்பாத்திலாம் கிடச்சதுன்னா அதை வாங்கி வச்சுட்டு கங்கா ஜலத்தில் விட்டு அந்த காஞ்சி போன அதை தண்ணியை விட்டு நினச்சி அப்புறம் சாப்பிட்றதுலாம் நடந்திருக்கு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொரு பீரியட்லையும் ஒரு விதமான தொத்து வியாதிகள் அதெல்லாம் இருக்கும், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. சிவானந்த் சாமி வந்த ஒரு படம், அவர் பை ப்ரொஃபஷன் அவர் டாக்டராக இருந்தால மருத்துவம் பார்த்து அந்த எல்லாருக்கும் நிறைய வைத்தியம்லாம் பார்த்துருக்காரு, அது ஒரு வரலாறு. அதை பார்த்தா அந்த ராஜா நிறைய அவர் இருந்த இடத்தெல்லாம் கொடுத்து எவ்வளோ இடம் வேணுமோ எடுத்துக்கும் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார் சொல்லுவாங்க ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி. அதனால் பிக்ஷைக்கு போக வேண்டாம், நேரம் இருக்குது. அந்த நேரத்தை என்ன பண்ணுறதுன்னா, வெட்டி கதை, வீணாக போன கதை, வந்த கதை, சொந்த கதை, சோக கதை, ஊர் கதை பேசினாங்களாண்ணா, இல்லை, நல்லா பயன்படுத்தணும். ஆக திருப்தியாக ஜபம், தியானம், அனுஷ்டானம், பஜன், சொற்பொழி எல்லாம் வச்சுக்கிட்டாங்களாம். ஆக அது சாதுவாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே என்ன, ஒரு சாதுவை வெளி உலகம் பந்தப்படுத்தாது, பந்தப்படுத்த முடியாது. நம்மை பந்தப்படுத்துவது ஆசை தான். ஆக ஆசா பிசாசை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி, அடி அவர் தன்னுடைய திருவடியில் என்னை அடக்கி கொண்டார். எப்படி என்று ஆசா பிசாசு, ஆசை என்பது பிசாசுன்றார், துரத்திட்டார். என்னப்பா பிசாசை நீ பார்த்துருக்கேன், ஒருத்தன் சொன்னால் 5 வருஷமும் அது கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஆசை நிகழத்தினை நிர்தூளி பட உதறு ஆங்கார புலையை எட்டு. ஆக வெளி உலைகளை ஏதாவது செய்ய வேண்டியது இருந்து அதனால் பந்தப்படணும். ஆக என்ன, ஹிருதய கிரந்திகி, முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு விட்டது, கர்ம பலனும் போய்விட்டது. இதெல்லாம் இந்த மந்திரத்தில் நம்ம பார்த்தோம். அடுத்து 10 11 மந்திரங்கள், ஞான சொரூபம், ஆத்மஸ்வரூபம் விளக்கப்பட்டது. ஜோதிஷாம் ஜோதிகி நதத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம், இந்த மந்திரத்தெல்லாம் பார்த்தோம். அந்த 11 மந்திரத்துக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தை ஜோதிஷாம் ஜோதிகி என்ற வார்த்தை இந்த 10வது மந்திரத்தில் வந்தது. ஜோதி என்றால் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமாணம். அறிவை கொடுக்கும் கருவிகளுக்கெல்லாம் அறிவிக்கும் தன்மையை கொடுத்தது ஆத்ம சைத்தன்யம். ஆகவே
ஆத்மா தான் ஜோதிஷாம் ஜோதிஷி என்று பார்த்தோம். அடுத்து 12வது மந்திரத்தில் பிரம்ம மட்டுமே இருக்கின்றது என்று ஜெகத்தை நிஷேதம் செய்து அத்வைத கருத்தானது அங்கு நிலைநாட்டப்பட்டது. தாய்மணர் பாடல் ஒன்று இருக்கு, சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால் நெஞ்சமே கற்றோமே பெரும் பிறவி சாராமல் அப்படி சொல்லி ரொம்ப அழகாக மோனக்கரு. சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால் சுத்த நிலை பெற்றோமே நெஞ்சே பெரும் பிறவி சாராமல் கற்றோமே மோனக்கரு. ரொம்ப அழகான பாடல். இந்த அத்தியாய சாரத்தை அப்படியே கொடுக்குற போல இருக்கு. இந்த உலகமும் சைத்தன்யமும் மற்ற எதுவுமே வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்று சேம், அது புரிஞ்சுக்கோ. ஆமாம், அது யார்கிட்ட கிடச்சிதுன்னா நித்தன் பரமகுரு நேசத்தார் என்னோட குருநாதருடைய அவர் கூடவே இருந்து இந்த சாஸ்திரங்கள் கிடைச்ச சூழ்நிலையினாலே சுத்த நிலை பெற்றோமே. அந்த முழுமையான அத்வைத நிலை எனக்கு கிடைச்சது நெஞ்சே நெஞ்சுக்கு சொல்கிறார். அதனால் என்ன பெரும் பிறவி சாராமல் மறுபடியும் நான் பிறக்க போகிறது இல்லை. அதனால் எனக்கு இன்னும் என்ன கிடைச்சிருன்னா கற்றோமே மோனக்கரு. அதனால் மனசில் அமைதி வந்து குடி கொண்டு விட்டது சொல்கிறார். பராம் சாந்தி பகவானுடைய வார்த்தையில் சொன்னான். பராம் சாந்தி எனக்கு நிறைவு கிடைச்சி விட்டது. ஆக உபநிஷத்தை பொறுத்தவரை இத்துடன் முக்கியமான உபதேசம் எல்லாம் நிறைவடைந்தது. இனி கடைசி அத்தியாயத்தில் பிரம்மம் ஜீவனுடைய இந்த ஐக்கியத்தை முக்கியமாக இனி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் முடிவுரையாக சில கருத்துக்கள் மீண்டும் வர இருக்கின்றன. முடிவுரையாக சில கருத்துக்கள் வர இருக்கின்றன அடுத்த பகுதியில். பார்ப்போம். 3வது அத்தியாயம் முதல் பகுதி முதல் மந்திரம். த்வாசு பர்ணாசயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிசஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் அன்யோபி சாகத்சீதி. அனஷ்ணன் அன்யோபி சாகச்சீதி. இந்த கடைசி முண்டகம் கடைசி அத்தியாயத்தில் 3 கருத்துக்கள் வர இருக்கின்றது. 1, மீண்டும் சாதனங்களை சொல்லும். நிறைய உபநிஷத்தை சொல்ல வேண்டியது சொன்ன பிற்பாடு இதெல்லாம் தேவையில்லையே நினைப்போம், இருந்தாலும் தேவை இருக்கின்றது நினைத்ததுனால உபநிஷத்தான சில சாதனங்களை சொல்லும். நம்ம பொதுவாக பார்ப்போம். நம்ம ஞானத்தை அடையவும் ஞான நிஷ்டையை பெறவும் சாதனங்கள் முக்கியமாக வர இருக்கின்றது. பகவான் பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தெல்லாம் சொன்ன பிற்பாடு அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை அடைவதற்குரிய சாதனமாக சமதமத்தை சொல்லுவார். எல்லா அதாவது சாஸ்திரங்களும் இப்படி ஒரு முறையை நாம் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. ஆக இங்கு சாதனங்கள் மீண்டும் சொல்லுகின்றது. ஞானத்தை அடையவும் ஞான நிஷ்டை அடையவும் சாதனங்கள் முக்கியமாக வர இருக்கின்றது. குறிப்பாக ஆச்சாரிய ராதிசங்கரர் ஞான நிஷ்டைக்காக என்னென்ன சாதனங்கள் தேவை என்பதை சாதகருடைய மனநிலையை மனதில் வைத்து கொண்டு இது அறிவுறுத்துகின்றார். தேவை என்பது உபநிஷத் கூற ஆரம்பிக்கின்றது. அவர் சொல்கிறார் அப்படி. ஏன் உபநிஷத்தை மறுபடியும் சொல்லணும்னா அந்த மாணவன் சிஷியனுடைய உபநிஷத்தை படிக்க வந்தவனுடைய சகாயத்துக்காக சொல்லி கொடுக்குறார். ஆமாம், அவனுக்கு உதவி புரிவதற்காக கருணை கூர்ந்து சொல்லி கொடுக்கின்றது. 2வது பலனை கூற ஆரம்பிக்கின்றது. ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தினால் என்ன பலன் வர இருக்கின்றது. ஆமாம், 3வது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் அந்த கருத்து வர இருக்கின்றது. பிரதானமாக இங்கே கூறப்போது சாதனங்கள் தான் நம்ம பார்க்க போகின்றோம் விரிவாக. ஆக சாதனங்கள் பலன் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இந்த 3 கருத்துக்கள் வரப்போகின்றன. சாதனங்கள் பலன் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்.
முதல் இரண்டு மந்திரங்களில் சம்சாரத்தினுடைய காரணம், நம்முடைய துயரத்திற்கான காரணங்கள், அந்த துயரத்திலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான காரணம் அல்லது மோட்ச காரணம் உதாரணம் மூலமாக சொல்லப்போகின்றது. இந்த உபநிஷதங்களுக்கும் பிரகரண கிரந்தங்களுக்கும் வருகின்ற வேறுபாடே இதுதான். பிரகரண கிரந்தங்களில் முறையாக சாதனங்கள் சப்ஜெக்ட் மேட்டர்லாம் அழகாக வரிசையாக கிரமமாக சொல்லி கொடுத்துடும். பிரகரண கிரந்தம்னா புரியுறதா? உபநிஷதங்கள் வேதத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு ரிஷி முனிவர்கள் அந்த கருத்துக்களை எடுத்து வழங்குவதற்காக முறைப்படுத்தி செய்து கொடுத்த நூல்களுக்கு பெயர் பிரகரண கிரந்தங்கள். அதில் ஒரு முறையாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். ஆனால் உபநிஷதங்களில் அப்படி இருக்காது. சொல்லுவாங்க வனங்களில் உள்ள மரங்களை போல உபநிஷதங்கள் சொல்லுவாங்க. வனங்களில் இருக்க மரத்தை யாருன்னா வச்சாங்களா, இந்த மரம் இங்கே இருக்குன்னு இங்கே இருக்குன்னு சொல்லி தானே வளர்ந்துருக்கும், அது ஒரு அழகு. ஆனால் ஒரு அழகான ஒரு தோட்டத்தை பார்க்குறோம், அந்த தோட்டம் எப்படி ஒரு அந்த தோட்டக்காரரால் அழகாக பிளான் பண்ணி நிர்மாணிச்சிருப்பாங்க, அது ஒரு சிஸ்டமாக இருக்கும், அது ஒரு அழகு, இது ஒரு அழகு. பிரகரண கிரந்தங்கள் முறைப்படுத்தப்பட்ட தோட்டத்தை போல இருக்கும். அது போல் கருத்துக்களை வரிசையாக எது எது எப்பப்போ இருக்கணும் அப்படி வரும். ஆனால் உபநிஷதங்கள் அப்படி இருக்காது, மாறி மாறி வரும். ஆனால் அதை முறைப்படுத்த வருவது தான் பிரகரண கிரந்தங்கள். குரு சொல்லி கொடுத்துடுவார், இந்த கருத்து இங்கே வரணும், இங்கே கருத்து இங்கே வரணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துடுவார். ஆக என்னதான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொன்னாலும் கூட மாணவர்களிடம் சிஷியர்களிடம் சாதகனிடம் ஜீவர்களிடம் குறைவாக இருப்பது தகுதிகள் தான். அந்த தகுதி குறைவை போக்குவதற்கு சாதனங்கள் தேவையாக இருக்கின்றது. அதை உபனிஷத் முதலிலும் முடிவிலும் இடையிலும் கூறும். எல்லா உபனிஷதங்களும் இந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் பார்க்கலாம். கடைசியாக உபனிஷத்தானது சாதனத்திலிருந்து தான் நிறைவு பெறும். சாதனங்களை செய்து தகுதி குறைவை நீக்கிக்கொள் என்றும் சொல்லும். ஏன்னா சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் ஒருவரும் இல்லை, கைவிழின் அவன் எதுன்னு சொல்லிவிடுகிறேன். சாதனம் இருந்து தான் ஒரு ஒன்றை கொண்டு தான் சாதிக்கணும், சாதனங்களை கொள்ளும். சாதனை எதற்கு? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தகுதி குறைவை சரி செய்து கொள்வதற்காக. பிற்பாடு பலனையும் சொல்லும். காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் துயரம் இருக்கும், சம்சாரம் இருக்கும், பலகீனம் இருக்கும். சில பேர் தேவையில்லாத எண்ணங்களில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களே மீறி அவர்களுடைய கட்டுப்பாடு இல்லாத மனதில் எண்ணங்கள் பீரிட்டு கொண்டு வரும். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும் பராபரமே, தாய்மணரே சொல்கிறார். எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசு, எண்ணாத எண்ணமே துயர் ஒளி, என் இரண்டு கண்ணே தூங்குன்னுவார். அந்த எண்ணத்தினால் தூங்க முடியல. சில பேர் முடிச்சுக்கிட்டே கண்ணு திறந்துக்கிட்டே தூங்குற ஆள் இருக்கார், அவர் வேறு. தூக்கம்னா கண்ணை மூடி இருக்கிறது தான். என்னாத நெஞ்ச துயர் ஒழி, என் இரண்டு கண்ணே தூங்குன்னு சொல்லி சொல்லுவார். ஒரு இடத்துல மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றும் உள்ள எல்லாம் உறங்கும் கண்ணுறங்கே நிம்மிறைவர் காதலால் பைங்கிலியே, அப்படி ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த எண்ணங்கள் தானே. ஆக இந்த ஞானத்தினால் அந்த விக்ஷேபம் அழைப்பாகின்ற தன்மை போகணும். அப்படி போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த விக்ஷேபத்தை நீக்குவதற்கு ஞானத்தை அடைய வேண்டும். அந்த ஞானம் நிலை பெறுவதற்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விபரீத பாவனைகள் போக வேண்டும். ஆக சில பேருக்கு நிறைய எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு பயம் அதிகமாக இருக்கும், எதை தொட்டாலும் பயம். அஞ்சு அஞ்சு வாழ்வார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லை சொல்கிறது போல பயந்து பயந்து வாழும். அந்த பயத்தை போக்குவதற்கு அபயத்தை ஞான பலனாக சொல்லும். அபயம் வை பிராப்தோசி ஜனக்காக, ஜனகருக்கு அவருடைய குருநாதர் சொல்லி கொடுத்தார், நீ மோட்சத்தை அடைந்து விட்டாய். மேலும் உபனிஷத்தானது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லிடும். ஆக இங்கே சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், ஏற்கனவே ஐக்கியம் சொல்லப்பட்டு விட்டது, அந்யாவாச்ச விமுஞ்சத அதையும் சொல்லிவிட்டது, அதையும் ஆச்சாரியர் சொல்லுகின்றார். நிதித்தியாசனம் ஒழுங்காக நிகழ வேண்டுமென்றால் சில சாதனங்கள் தேவை. அந்த நிதித்தியாசன அவக்தவ்யானி சாதனானி அவைகளெல்லாம் உபனிஷத் சொல்லிவிட்டது. இருந்தாலும் கூட மீண்டும் அந்த இந்த சில சாதனங்கள் மூலமாக
உன்னிடத்துல உன்னை அறியாமல் இருக்கக்கூடிய இல்லை தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனித்தனியாக இருக்கு, அந்த குறைகளெல்லாம் நீங்குவதற்கு இந்த சாதனங்கள் பயன்படலாம். வாய்மை தேவை என்பது சத்தியமேவ ஜெயத்தை சொல்லி சொன்னது. ஆமாம், ஆனால் பேசுகிறதெல்லாம் பொய்யா இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் ஞானம் நினைக்குமா? அந்த குணத்தோட நிதித்தியாசம் செய்தால் நமக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வந்துடும். ஆமாம் இல்லையா? தேவையில்லாத பேச்சு துவேஷம் இந்த பாவனைகளும் நிதித்தியாசனம் செய்ய முடியாது. முக்கியமான சில சாதனங்கள்லாம் வர இருக்குது, அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு முகவரியாக சொல்கிறார். ஆமாம், ஆச்சாரியர் நிறைய விஷயங்கள் சொல்லுகின்றார். இந்த உபநிஷத்தில் சில உதாரணங்கள் வருகின்றது. என்ன ஒரு உதாரணம் பார்த்தா, தனுர் கல்பனை அம்பை வில்லில் ஏற்றி விடுவது, இப்போ தான் பார்த்தோம். இங்கு இரண்டாவது பறவை உதாரணம், துவாசு பர்ணா. உதாரணம் ரொம்ப எளிமை தான், சிம்பிள் தான். இரண்டு பறவை ஒரு மரத்தில் அமர்ந்துள்ளது. ஒரு பறவை பழங்களை சுவைக்கின்றது, ஒரு பறவை பழங்களை சுவைக்காமல் அமைதியாக அமர்ந்துள்ளது. ஒரு கொடியில் இருமலர் பாட்டு வந்தது பாருங்க, அதே போல தான் இங்கே. ஆமாம், ஒரு மரத்தில் ரெண்டு பறவை இருக்குது, ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. இதுதான் உதாரணம். மரத்திற்கு உதாரணம் நம்முடைய ஸ்தூல சரீரம். இரண்டு பறவைகள், ஒன்று ஜீவாத்மா, இரண்டாவது ரெண்டாவது இருப்பது பரமாத்மா. வேறு விதமாக சொன்னால் சிதாபாசன் ஜீவாத்மா, சித்தானது பரமாத்மா. ஜீவாத்மா தான் கர்ம பலனை சாப்பிட்டு கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கின்றது. இங்கு பழமானது கர்ம பலன். உதாரணத்தில் சாப்பிடும் பறவை ஜீவாத்மா, சாப்பிடாத பறவை நானும் சொல்லிடக்கூடாது பரமாத்மா. நான் என்ன எதுவும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கேன் அந்த அர்த்தத்தில் இல்லை. இங்கே சாப்பிடும் பறவை ஜீவாத்மா, சாப்பிடாத பறவை பரமாத்மா. சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, சைத்தன்யம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பழம் ரொம்ப சுவையாக இருந்தால் என்னாகும்? சந்தோஷமாக இருக்கும். கசப்பாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஆக அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றது. ஒரு பக்கம் பழம் நல்ல சுவையாக இருக்குது, ஒரு பக்கம் கசப்பாக இருக்குது, வேறு மாதிரி புளிப்பாக இருக்குன்னு என்ன, ரெண்டுத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் ஜீவன் சில நேரம் சுகத்தையும் சில நேரம் துக்கத்தையும் அனுபவித்து கொண்டுள்ளான். அனுபவம் சொல்லி பார்த்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்? சுகதுக்கம்னு தான் அர்த்தம். அனுபவம் என்ன? சுகதுக்கம் தான். சுகதுக்கம் கலவாத ஒரு அனுபவம் இல்லவே இல்லை. சுகமேவாகவே இருக்கக்கூடிய அனுபவம் இல்லை, துக்கமே இருக்கக்கூடிய அனுபவம் இல்லை, ரெண்டும் சேர்ந்து இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதனால் அனுபவம் சொன்னால் சுக துக்கம்னு எடுத்துக்கணும். ஆக உபநிஷத்து இந்த உதாரணத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகின்றது? முதல் மந்திரம் உதாரணம் மட்டும் சொல்லும், இரண்டாவது மந்திரத்தில் இந்த பலனை அல்லது அனுபவிக்கும் பறவையானவன் எப்படி இருக்கின்றான், துயரப்படுகின்றான், சம்சாரியாக இருக்கின்றான், சாட்சியாக இருப்பவன் சம்சாரியாக இல்லை என்ற உதாரணத்தை காட்டும். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.